அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். பண மோசடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி உள்ளார். திங்கள் வெள்ளி 2 நாள் அமலாக்கத்துறை ஆபீஸில் கையெழுத்து போட உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்னும் பல கடும் நிபந்தனைகளுடன் தான் அவருக்கு ஜாமீன் தரப்பட்டுள்ளது. செந்தில் மீது அமலாக்கத்துறை வழக்குடன் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிந்த பண மோசடி வழக்கும் நிலுவையில் உள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில். அப்போது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் உட்பட 48 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவர்கள் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3 மோசடி வழக்குகளை கடந்த 2015, 2017, 2018 ஆண்டில் பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்குகளில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் செந்தில் பாலாஜி உட்பட 2202 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஜெயவேல் முன் செந்தில் பாலாஜி உட்பட 48 பேர் மீண்டும் ஆஜராகினர். அவர்களுக்கு வழக்கு தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் 2202 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்டமாக 100 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்க உத்தரவிடப்பட்டது. 100 பேர் வீதம் 2202 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகல்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளது. அது முடிந்த பிறகு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவித்த நீதிபதி ஜெயவேல் வழக்கு விசாரணையை அக்டோபர் 24 தள்ளி வைத்தார். திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் 2 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது.